பொன்னாங்கண்ணி கீரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல கடை நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு காய்ந்த மிளகாய் போடுங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாதி வதங்கிடுச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெண்ணில் நல்லா வதங்குற மாதிரி கிளறி தேருங்க. கொஞ்சம் வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கோங்க. கலரி விடுங்க. ஒரு மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் மூணும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தேங்காய், மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அதை கலந்துக்கலாம். கீரை நல்லா வெந்து வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா போதும். இப்போது பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி.